வணக்கம் தமிழா, டிஎன்பிசி நியூ ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே வேலை பார்த்தீங்கன்னா, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலையில் உதவியாளர் பதவிக்கான வேலையை தான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான ஊதியம் 20,600 ரூபாயிலிருந்து 75,900 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சதுக்கு என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் டிசம்பர் 24 தான் லாஸ்ட் டேட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் இன்று வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பார்த்துருக்கோம். நவம்பர் 25 தமிழ்நாடு வேளாண்மை விரிவாக்க சார்நிலை பணிகளை அடங்கிய உதவி வேளாண்மை அலுவலர் மற்றும் தமிழ்நாடு தோட்டக்கலை சார்நிலை பணி அடங்கிய உதவி தோட்டக்கலை அலுவலர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் செய்வதற்கான கணினி வழி தேர்விற்கு டிசம்பர் 24 அன்று வரை இணையவழி மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இதற்கான தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஓகேவா, சிபிடி தேர்வு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24 தான் லாஸ்ட் டேட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் உதவி வேளாண்மை அலுவலர், இதில் எவ்வளோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 79+5. அடுத்து உதவி தோட்டக்கலை அலுவலர் பார்த்தீங்கன்னா 148+31, அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட காலங்களை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 20,600 ரூபாயிலிருந்து 75,900 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வேகன்சி, ஓகேவா, வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு தனி பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமான நாட்கள், ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24. அதே மாதிரி மிஸ்டேக் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீ எப்போ திருத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ டிசம்பர் 29 டிசம்பர் 31 நம்ம திருத்திக்கலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கணினி வழி தேர்வு தான். ஸோ 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் பட்டய படிப்பு தரத்தில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7 நடைபெறும். அடுத்து வந்து பேப்பர் 2 கட்டாய தமிழ் அடுத்து ஜிகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிப்ரவரி 7 தான் மதியம் நடைபெறும். ஓகே, வயது வரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்சி பிசி எம்பிசி டிஎன்சி இது மாதிரி ஏதோ ஒரு இதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பு இல்லை, அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 32 வயசு மேலே போயிடக்கூடாது, குறைந்தபட்ச வயசு 18 தான். அடுத்து ஸோ கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஓகே, உதவி வேளாண்மை அலுவலர். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பேஸ் பண்ணி பாஸ் பண்ணிக்கணும், 12th முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ சில பேர் கேட்பாங்க, ஸோ நான் டிப்ளமோ முடிக்கல சார், டிகிரி முடிச்சிருக்கேன் சார் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. இப்போ 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து உதவி தோட்டக்கலை அலுவலர், இங்கேயும் பார்த்தோன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும், அதோட 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் டிகிரி கோல்ட்ராந்தால் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோ வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, டிப்ளமோ 12th அடுத்து 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ டிப்ளமோ முடிச்சவங்களை மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி கொண்டு வரேன். அதே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் முடிக்க வேறு எதுவும் முடிச்சிருந்தாலும் இங்கே அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு, ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ அது மாதிரி கல்வி கட்டணம் தெரியும். ஸோ 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தேர்வு கட்டணம் 100 ரூபா மட்டும் கட்டினாலே போதும், நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அந்த தேர்வு திட்டம், தாள் 1 தாள் 2. தாள் 1 வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய பாடத்தால் தான் 3 மணி நேரம் 300 மார்க். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 கொஸ்டின் கேட்பாங்க, 300 மார்க். இங்கே அதே மாதிரி தான், 200 கொஸ்டின் 300 மார்க். ஸோ அவ்வளோதான், இதை பேஸ் பண்ணி தான் ஆள் எடுக்கணும். ஓகே, இது இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது தகவல் தெரியணும் இல்லை டவுட் ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ இல்லை ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சார் அவங்களும் அப்ளை பண்ணட்டும், ஏன்னா அது அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், நம்ம அப்ளை பண்ண முடியும். பொதுவாக நீங்கள் ஏதாவது டிகிரி படித்தாலும் அப்ளை பண்ணுவோம், பொதுவாக டிப்ளமோ படித்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த அக்ரிகல்ச்சரில் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சரில் டிப்ளமோ படித்தவங்க தான் அப்ளை பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பார்த்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.